श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि असत्कृपरम्पराये नमः। ഇപ്പോ ഉഭയലിംഗാധികരണം പറഞ്ഞെടുത്തു. അവരെ എമ്പെരുമാൻ ഹയപ്രത്യനേകൻ കല്യാണേക്ക് താണൻ അപ്പടിങ്കിറത പറ്റി 15 സൂത്രങ്ങളിലാണ് அழகா ஸ்தாபித்தருளினார் சூத்திரகாரனும் எம்பெருமானவன். அது 7 ஸ்லோகங்கள்னால அதை பார்த்துட்டோம். அந்த உபயலிங்காதிகரனும் சித்திக்கணும்னாக்க அதுக்கு அப்புறம் ஒரு 3 அதிகரணம் வருது. இப்போ அதுல அகிகுண்டலாதிகரணம்ன்றது முதல் அதிகரணம். இது ஏற்கனவே சங்கதியில சொல்லிருக்கும். இந்த உபயலிங்காதிகரணம் ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா, பெருமான் நமக்குள்ள எழுந்துள்ளிருக்கான், நமக்குள்ள எழுந்துள்ளிருக்கான் பெருமான். அந்த மாதிரி அசேதனங்களுக்குள்ளே எழுந்துள்ளிருக்கான். இப்படி நமக்குள்ள எழுந்துள்ளிருக்கிறதுனால நம்மளுடைய பாபம் புண்ணியம் அதனுடைய பலன் என்ன, சுகதுக்கங்கள். அந்த சுகதுக்கங்கள்லாம் அவனுக்கு வருமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு பதில் சொல்லியாச்சு. இப்ப என்ன அதுன்னா, ஜீவன் எப்படி அம்சமா இருக்கானோ எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கான், ஜீவன் அம்சமா இருக்கான், விசேஷமா இருக்கான், ரக்ஷியமா இருக்கான், நியாமியமா இருக்கான், ஆதேயமா இருக்கான், இந்த மாதிரி எல்லா விதத்தர் சம்பந்தம்ன்றா எத்தனை வித சம்பந்தம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளவு சம்பந்தங்கள் இருக்கு எம்பெருமானுக்கும் நமக்கும். அந்த மாதிரி அச்சேதனத்துக்கும் இருக்கணும் இல்லையோ. பிரவர்த்தி பேதம் அப்படிங்கிற எம்பெருமானார் கஜத்துல. அதனால எல்லாமே எம்பெருமானுக்கு அதீனமா தான் இருக்கு, அது சேதனமும் அச்சேதனமும். இப்படி அச்சேதனமும் சரீரம், சேதனமும் சரீரம், அச்சேதனமும் அம்சம், சேதனமும் அம்சம். சேதன விஷயங்களுக்கு வேண்டாம் தோஷம் வருமா வராதான்னா கேள்வி கேட்டுண்டு, அது அம்சமா இருந்தாலும் வரவே வராது அப்படின்னு 2வது அத்தியாயம் 3வது பாதத்துல அம்சாதிகரணம் கடைசி அதிகரணம் 7வது அதிகரணம் அதில் சாதிச்சுட்டு அவன் அம்சமாக இருக்கிறான். ஆனால் அது எப்படின்னாக்கா விதேர விசேஷம், அதாவது விசிஷ்ட தேசத்துவம்லாம் சொல்லிருக்க, அதாவது சேர்ந்து இருக்கிறது. ஒரு பசுமாடு இருக்கு, அந்த பசுமாட்டுல கோ, அது கோ வியக்தி, அதுல கோத்தம்னு ஒரு ஜாதி இருக்கு, அதை பிரிக்க முடியாது. அவாறு சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கு, தீபம் இருக்கு, அதோட பிரகாசத்தை யாரால பிரிக்க முடியுமோ? சூரியன் இருக்குன்னா பிரகாசம் இருக்குன்னு அர்த்தம், பிரகாசம் இல்லைன்னா சூரியனே இல்லைன்னு அர்த்தம். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தனித்தனி தான், பிரகாசம் வேற சூரியன் வேற, ஆனா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துதான் எப்பொழுதும் இருக்கும். அந்த மாதிரி பரமாத்மாவும் சேர்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படிலாம் சொல்லிருக்கவங்க எல்லாம் சாதிச்சாச்சு. இப்ப அச்சேதன விஷயத்துல வந்தது உடல் மிசை வீரன கரந்தெங்கும் பரந்துடன் சுடர்முக இறுதியில் இவையுண்ட சுரணே அப்படிங்கிற நம்மார். உடல் மிசை வீரன இவையெல்லாம் உடல், சேதனமோ அச்சேதனமோ உடலா இருக்கு, அவனோ உயிர், உயிரா இருக்கான், ஆத்மாவா இருக்கான் அப்படிங்கிற நம்மார். ஆதரனால பெரும் ஜீவனோ அல்லது அச்சேதனமோ எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரம்ன்ற மாதிரி அம்சமா இருக்கு. இப்ப அம்சமா இருந்தாக்கா, அம்சமா இருந்தாக்கா அந்த அம்சத்துல என்ன இருக்கு, அது ஜடம். அச்சேதனமானது அம்சம், அது ஜடமா இருக்குன்னு சொல்லணும். இப்ப ஜடமா இருக்குன்னு சொன்னாக்கா ஜடத்தினுடைய தர்மங்கள்லாம் இவனுக்கு வந்துருமே, இவனுக்கு வந்துருமே, அதனால பரமாத்மாவுக்கு தோஷம் வரும். தோஷம் வந்துருச்சுனாக்கா அப்போ இவனை இவன் வந்து எப்படி சொல்ல முடியும், பெருமாளுக்கு அம்சமா எப்படி சொல்ல முடியும், அது அப்படின்லாம் கேள்வி வரும். அதனால இப்போ பெருமாள் அம்சி அச்சேதனமான இந்த பிரபஞ்சமானது அம்சம் அப்படின்னு சொன்னாக்கா அம்சம் ஜடமா இருக்கு, அதனுடைய தோஷம் இதுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதனால அம்சத்துவம் சொல்ல வேண்டாம், அம்சமா சொல்ல வேண்டாம். அம்ச எம்பெருமானே
தன்னுடைய ஒரு அம்சத்தை கொண்டு அவனே அச்சேதனமா மாறிட்டான், பிரபஞ்சமா மாறிட்டான்னு சொல்லிடலாமே அப்படின்னு ஆட்சேபிக்கலாம் பூர்வபக்ஷி. அதாவது அம்சம்னு சொன்னாத்தான் தோஷம் ஜடம் கிடம்னா நீ தோஷம் சொல்லுவேன், பெருமாளே மாறிடுற, அதுலேயும் ஒரு காரணம் சொல்றான் பூர்வபக்ஷி. ஒரு ஜீவன் வேற பரமாத்மா வேறன்னு சொல்லிட்டோம் நம்ம நிறைய இடத்துல சொல்லிட்டோம், ஜீவன் வேற பரமாத்மா வேற. அதனால ஆத்மா பிரம்மம் ஆத்மா இது ரெண்டும் ஒன்னே இல்லை, பிரம்மாத்மைக்கும் வராது, பிரம்மமும் ஆத்மாவும் ஏகம்தான் அப்படின்னு வரவே வராது. என்ன சொல்லிட்டோம், அவன் சுபாவம் வேற நம்ம சுபாவம் வேற. அவன் எப்பொழுதுமே எப்படி எழுந்துள்ள இருக்கான், பரமசுத்தராக எழுந்துள்ள இருக்கிறான், அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது. நாமளோ கர்மவசியாளா இருக்கும், அதனால நம்ம சுபாவம் வேற அவனுடைய சுபாவம் வேற, இப்படி சுபாவம் வேற இருக்கு. அதனால ஜீவன் வேற பரமாத்மா வேறன்னு சொல்லிட்டோம். அதனால ஜீவ பிரம்ம ஐக்கியன்றது சொல்ல முடியாது, ஏன்னா தோஷம் வந்துடும். ஒரு கர்ம விஷயனான ஜீவனுடைய தோஷங்கள் எல்லாம் இவனுக்கு வந்துருமே, இவனுக்கு வந்துருமே. அதனால ஒரு ஜீவனையும் பிரம்மத்தையும் ஒன்னா சொல்ல முடியாட்டாலும் ஒரு அச்சேதனத்தையும் பெருமானையும் ஒன்னா சொல்லலாம் அப்படின்னு ஆட்சேபிக்கிறோம். அப்போ ஒரு கேள்வி வருது, இதுக்கு முன்னாடி இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல இதர கிரதேசா இதாகரணாய் தோஷ பிரசக்தி அதிகந்த வேதன தேசா அஸ்மாதி லட்ச சதன பிரசக்தி, மூணு சூத்திரங்கள் இரண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல ஆறமா அதிகரணத்துக்கு அடுத்த அதிகரணம் ஞாபகம். ஆமா, அந்த அதிகரணத்துல சொல்லச்ச அஸ்மாதி லட்ச சதன பிரசக்தி, அதாவது அஸ்ம அஸ்மன்னா கல் அச்சேதனங்கள், அச்சேதனங்களுடைய தர்மங்கள்லாம் எப்படி பரமாத்மாவுக்கு வராதோ, ஒரு சேதனத்துக்கு வராதோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஜீவனுடைய தர்மங்கள்லாம் பரமாத்மாவுக்கு வராது அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால இந்த அதிகரணம் எதுக்கு, ஒரு அச்சேதனம் அச்சேதன அம்சமா இருக்கும், அம்சமா இருந்துட்டுனாக்கா அச்சேதனத்தினுடைய தோஷம் எல்லாம் பரமாத்மாவுக்கு வரும் அப்படின்னு கேள்வியே வராதே, கேள்வியே வராதேன்னு அப்பயே சொல்லிட்டுமே. அஸ்மாதி வச்ச ததனம் பத்தி கல்லு அந்த மாதிரி எது எது அச்சேதனங்கள்லாம் லோகத்துல பாக்குறோமோ அவைகள் எல்லாம் எப்படி அவைகளுடைய தர்மங்களானது சேதனத்துக்கு வராது. பிரமாண கீதையில சாய்க்கிறார், என்ன சாய்க்கிறார், இவரு நீ பண்றதெல்லாம் நீ பண்ணல, நீ என்னென்ன நான் பண்றேன் நான் பண்றேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எப்படி நான் இத்த பண்றேன் நான் அத்த பண்றேன் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதனால நீ சொல்ல நீ பண்ணல, பின்ன யார் பண்றா அப்படின்னு, முதல்ல நம்மளுடைய கர்மா, அந்த கர்மா வழியாக வந்த உடம்பு, அந்த உடம்புல இருக்கக்கூடிய மூணு குணங்கள் மிஸ்ர சத்துவம் மிஸ்ர ரஜசு மிஸ்ர தமசு எல்லாம் பண்ணி வைக்கிறது ஆத்மா சுத்தமானவன். ஆனால் இந்த ஒரு அச்சேதனம் தானா காரியம் பண்ணாது, தானா காரியம் பண்ணாது, அதுக்கு இந்த சேதனனான இந்த சேதனனான இவன் பாருங்க ஜீவன், அவனும் அதிர்ஷ்டாதாவா இருக்கான், அவனுதான் அவன் வந்து இது பண்ணல, எதுவுமே அவன் பண்ணல, இதுக்கு அதிர்ஷ்டாதாவா இருக்கான். இந்த மாதிரிதான் பண்ற பண்ண வைக்க, நம்ம பண்ற பாபங்களே பாபம் பிரஜாம் நாசகதி கிரியமானம் புனஸ்பிரகா, அதனால பாபமானது பிரஜைய நாசப்படுத்துறது திரும்ப திரும்ப பண்றதுனால, அதனால அதுதான் நம்மளை இப்படி பண்ணி வைக்கிறது, அது நம்மளை திருப்பி திருப்பி தப்பு பண்ண வைக்கிறது. அதனால கர்மா கர்மா வழியாக வந்த உடம்பு அதுல இருக்கக்கூடிய முக்குணங்கள் அவைகள் தான் நம்மளை பண்ணி வைக்கிறது. ஆகவே ஆத்மாங்கிறவன் தோஷமற்றவன், அவனுக்கு அச்சேதன தர்மங்கள் சேரவே சேராது, சேரவே சேராது. நீங்க பாருங்க, நீங்க வயதான கிழவாளா இருக்கட்டும் சின்ன குழந்தையா இருக்கட்டும் எல்லாமே என்னால முடியாதுன்னு நினைக்கிறதே கிடையாது, எல்லாருமே எவ்வளவுலயே இருக்க மாதிரி நினைக்கிறா, எவ்வளவுலயே இருக்க மாதிரி இருக்கா,
பரிகாசம் பண்ண கூடாது, யாரும் தப்பான்னு வேணாம். எத்தனை ஸ்திரீகளை நான் பார்த்துட்டு இருக்கேன், புருஷால பார்த்துட்டு இருக்கேன், 60 வயது 70 வயது ஆனாலும் கையடிச்சுட்டு போறா. காரணம் அவளுக்குலாம் அந்த மாதிரி ஒரு நிர்ணயம் என்ன இருக்கு? ஏன்னா உடம்புக்கு தான் இந்த இவைகள்லாம், விருத்தாப்தியம், யௌவனம், பால்யம், அதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது, மனசுக்கு கிடையாது. அதனால இவெல்லாம் இன்னைக்கு நித்திய குண சம்பன்னாலாம் நடந்துட்டு இருக்காவா நினைச்சுக்கிறா, அதுக்கேத்த மாதிரி விவகரிக்கிறாள் லோகத்திலே. அதனால உடம்பு தர்மங்கள் ஆத்மாவுக்கு இல்லை. அதனாலதான் என்னைக்குமே ஆத்மாவோட ஒரு இது இருக்கு, வில் பவர் சொல்ற பாருங்கோ, அந்த வில் பவர் இருக்கு நமக்கு. என்னைக்கும் வில் பவர் அதிகம், வில் பவர் இருக்கிறதுனாலதான் எவ்வளவு வயசானாலும் திருமணங்கள் வர வேண்டாம், பெருமாள் எல்லாம் ஒரே கும்பலா இருக்கும், கஷ்டமா இருக்கும்னாக்கா அதெல்லாம் இல்ல, பெருமாள் பார்த்துட்டு என்னால முடியும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போவோம். எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் பிரியாதம் முடிச்சு போவோம். ஏன்னா வில் பவர் இருக்கு, இதெல்லாம் ஆத்மசக்தி, உடம்புடைய பலம் இல்லாது, உடம்பு கொடுக்கவே இல்லை. அதனால ஒரு அச்சேதனத்தினுடைய தர்மம் சேதனத்துல சேர்றதுக்கு பிரமேயமே இல்லையே, அது அங்கே சொல்லியாச்சு. திருப்பி இந்த அதிகரணத்துல ஒரு அச்சேதனமானது அம்சமா இருக்கு, அதனால இந்த பரமாத்மாவுக்கு தோஷம் வரும் அதனுடைய சேர்க்கையினால அப்படின்னு கேள்வி வருது. இந்த கேள்வியே வேண்டாமே, இந்த கேள்வி இல்லாமலே பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால அதாவது இந்த அதிகரணமே வர வேண்டாம், அதிகரணமே வியர்த்தம் இது அப்படின்லாம் கேள்வி வந்துடும். அதுக்குதான் பூர்வபக்ஷி அழகா ஒரு வித்தியை காமிக்கலாம். நீயே சொல்லிட்ட அச்சேதன தர்மங்கள் சேதனத்துக்கு வராதுன்னு, அதனால இது அம்சமா இருந்தாலும் இவனுக்கு இந்த சுகதுக்கங்கள் வராது. அது அழகான யுக்தி ஒண்ணு போடுற சொன்ன, அழகான யுக்தி. என்ன யுக்தி அப்படின்னா, ஒரு சேதனம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேதனனுக்கு தான் கர்மவசியத்துவம் இருக்கு. கர்மவசியத்துவம் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு உடம்பு வந்தது. அந்த உடம்புக்கு 3 குணங்கள் இருக்கு, அதனால நம்ம தப்பு பண்றோம்னு சொன்னோம். அதனால பெருமாள் வந்து அவனோட சேர்ந்தான்னாக்க ஜீவனோட அவனுக்கு அதனோட தர்மங்கள்லாம் ஒட்டின்றுவேன்னு பயம் வரும், ஜீவனுடைய கஷ்ட சுதக்கங்கள்லாம் வந்துருவோம்னு. அதுக்குதான் பதிவு செஞ்சுட்டோம், சுபாவம் வேற வேறேன்னு. ஆனால் போன அதிகாரத்துல ஒரு விஷயம் சொல்லிருக்கோம், எந்த வஸ்துவுமே துக்கமயம் இல்லை, சுகமயம் இல்லை, துக்கமயமும் இல்லை, நாஸ்தி துக்காத்மகம் கிஞ்சித் நசகிம் துஸ்வாத்மகம் நரக சொர்க்க சந்நேவை பாப புண்ணியேதி ஜோத்தமா. பராசரர் மைத்ரேயர் சொல்றார், சிஷ்யரை பார்த்து ஆச்சாரியர் சொல்ற, ரிஜோத்தமா ரசிக்கணும், இந்த பதப்பிரியவங்களா ரசி ரசி கேட்கணும், ரிஜோத்தமா பிராமணோத்தமரே அப்படின்ற சிஷ்யனே பிராமணோத்தமரும் சேர. நீ சிஷ்யால பார்த்து யாராவது ஒரு குரு நீ எப்பேற்பட்ட உத்தமன் யாராவது சொல்லி பார்த்துருக்குமோ? குருவை தான் நம்ம சிஷ்யால யாரும் சொல்ல மாட்டான், ரசி ரசி சொல்லக்கூடாது. ஆனால் இவர் சொல்ற என்ன, அந்த மைக்ரோ இருக்கிறே எவ்வளவு நிஷ்டையோடு இருந்திருப்பேன் போட்டோம். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த ஸ்லோகத்துல பார்த்துட்டோம், விஷ்ணுபுராணத்துல துக்காத்மகம் கிஞ்சது நசுகிஞ்சு சுகாத்மகம், எந்த வஸ்துவுமே துக்கஸ்வரூபம்ன்றது எதுக்கும் இல்லை, சுகஸ்வரூபமும் எதுக்கும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம், எந்த வஸ்துவும் அது மாதிரி இல்லையோ இல்லையோ, அதோட தர்மம் ஒண்ணும் இல்லையே, சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, சுகமும் இல்லை துக்கம் இல்லை. நான் தலையெழுத்தேன்னு பாவக்காய் சாப்பிடுவேன், எங்க மாமனார சுவாமி வாத்துல எல்லாருமே திரட்டு பால் சாப்பிட மாட்டா, அவனுக்கு பாவக்காய் அவ்வளவு ஆசை. எங்க எனக்கு பாவக்காய் பிடிக்காது, சுகர்லாம் இருக்கிறனால சுகர் பாவக்காய் சுகருக்கு ஒன்றும் உபகாரம் பண்ணாது, ஆனா அதிகரிக்காது. அதனால ஏதோ தலையெழுத்தேன் பண்ணினா சாப்பிடுவேன். காரணம் பாருங்க, ஒரே பாவக்கா ஒத்தனுக்கு பிடிக்கிறது ஒத்தனுக்கு பிடிக்கலையே, அது பாவக்காவோட தப்பாவும் அந்த வஸ்துவனுடைய தப்பே இல்லையோ இல்லையோ, அந்த வஸ்துவனுடைய தப்பு கிடையாது எதுவுமே, எல்லாமே நம்முடைய தப்பு. அது
நம்முடைய கர்மவசத்தினால நாம் என்ன பண்றோம்னா, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. ஒரு காலத்துல நமக்கு பிடிச்சது இந்த காலத்துல பிடிக்காம போகலாம், ஒரு காலத்துல பிடிக்காம இருந்தது இந்த காலத்துல பிடிக்க முடியா இருக்கலாம். எல்லாம் மாறிண்டே இருக்கு, மாறிண்டே இருக்கு. ஒரு காலத்துல காரம் சாப்பிடுறதுனா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு, இப்ப காரமே வேண்டான்றேன். ஏன்? அப்பெல்லாம் ரொம்ப ரஜோகுணம் அதிகமா இருந்தது, தமோ குணம் அதிகமா இருந்து போகுது. இப்ப நமக்கு சாத்விகம் வந்துருத்தோன்னு தெரியல, காரமே எனக்கு பிடிக்காது. இப்போ திட்டமா போடு அப்படின்றேன். காரணம் ஏன்னா ஒரே வஸ்து தான் ஒரு காலக்கு காலதேச வர்த்தமானத்தை அனுசரிச்சு மாறிண்டே இருக்கு. அதனால வஸ்துவுக்கு தோஷம் இல்லை, நம்முடைய பிரவர்த்திக்கு தான் தோஷம் வர்றது. நிறைய உதாரணம் சொல்லும் பாருங்க. அப்போ அதனால இப்ப என்ன அப்படின்னா, வஸ்துவானது ஒரு துக்கமயமோ அல்லது சுகமயமோ சொல்ல முடியாது. எல்லாமே எப்படி இருக்கும்னாக்க நல்லதாகவே இருக்கு, ஒரே மாதிரிதான் இருக்கு. நமக்கு தான் கர்மவசத்துவம் வருது, நமக்கு கூட ஆத்மஸ்வரூபத்துல தோஷம் இல்லை. இந்த கர்மா கர்மாவினடியாக வந்த உடம்பு குணங்கள் அவைகளடியாகத்தான். அதனால நமக்கே அப்படின்னாக்கா இந்த அச்சேதனமான வஸ்து அப்படி இல்லையே, அச்சேதனமான வஸ்து அந்த மாதிரி கிடையாது. அதனால பெருமாள் அத அம்சமாக உடையவன் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு தோஷமே வராதே. அதனால நீ வந்து இந்த கேள்வியே வராதேன்னு ஒண்ணு வந்தது ஒரு யுக்தி. அதுக்கப்புறம் ஒரு யுக்தி காமிக்கிறா, அது சுவாரஸ்யமான யுக்தி. ஜீவன் ஜீவாக இந்த பிரம்மமானது சுரூப விகாரத்தை அடையாது, அது சொல்லிட்டோம். ஏன்னா ஜீவன் நித்தியம், பரமாத்மாவும் நித்தியம். அதனால அவன் வேற, இவன் வேற, அவன் சுரூபம் வேற, இவன் சுரூபம் வேற, அவன் அணு, இவன் விபு. அவன் சர்வஜன் தான் அவன், ஆனால் முக்தி தசையில்தான் சர்வஜன். பரமாத்மாவும் எப்பொழுதும் சர்வஜன். அவன் அல்பசக்தி, இவன் சர்வசக்தி. இவன் உனக்கு சக்தி குறவுன்றதே கிடையாது. இன்னொன்னு, எம்பெருமான் சுவாதீனன், அனன்யாதாரன், ஆனால் அவனோ பராதீனன், அந்யாதாரம், இன்னொரு ஆதாரம் உடையவன். அதனாலே அவருக்குள்ள வேறுபாடு இருக்கு, அதனால விகாரம் வராது. ஆனால் இந்த பிரகிருதியா மாறலானே தன்னுடைய அம்சத்தை கொண்டே இந்த பரமாத்மா தன்னுடைய ஏதோ ஒரு அம்சம், அதுல அச்சேதன அம்சம், அந்த அச்சேதன அம்சமா அவன் மாறிட்டு போறான். சுரூப விகாரமே வரட்டுமே, சுரூப விகாரம் வந்தா தோஷம் வராதாச்சு. சுரூப விகாரமே கிடையாது, சுரூப விகாரம் இருந்தாலும் தோஷம் கிடையாது. நீ சுரூப விகாரம் கிடையாதுன்னு சொன்னோம்மா, அவன் என்ன சொல்றான், சுரூப விகாரம் வந்தாலும் தோஷம் கிடையாது. ஏன் தோஷம் கிடையாதுன்னு, அச்சேதனத்துக்கு தான் சுகம் இல்லை துக்கம் இல்லைன்னு நீ சொல்லிட்டியே. அது துக்காத்தகம் கிஞ்சது நஜகிஞ்ச சுகாத்தகம். அதனால துக்கம் இல்லை சுகம் இல்லைன்னு சொல்லியிருக்கியே, அதனால அதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால ஒரு அச்சேதனமா அது மாறிச்சுன்னு சொல்லுங்களேன், பிரம்மமே மாறிடுத்து. அந்த மாதிரி விகாரம் வந்தது, அதனால வந்துருச்சுனாக்க என்ன தோஷம் வரும், தோஷமே வராது. நீ தோஷம் ஏகப்பத்தினத்தை ஸ்தாபிக்கணும், கல்யாண ஏகதானத்தையும் ஸ்தாபிக்கணும், அதுக்கு தானே இவ்வளவு பிரயோஜனப்படுற. இப்போ ஜீவனுடைய சம்பந்தம் வந்ததுனாக்க கர்மவசத்துவம் சொல்லி அதுக்கு சுபாவம் அது இதெல்லாம் சொல்லி நீ சொல்லணும். இங்க அப்படி இல்லையே, ஏன்னா அச்சேதனத்துக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை இல்லையோ. அதனால இந்த பிரம்மமே தன்னுடைய சுரூபத்திலிருந்தே ஒரு அம்சத்தை எடுத்துட்டு, ஏன்னா அவன் சர்வசக்தன் பரமாத்மா, அதனால சுரூப விகாரத்தையே அடையட்டும். சுரூப விகாரத்தை அடைஞ்சாலும் அவனுக்கு தோஷமே வராது. இன்னொன்று, நம்ம சித்தாந்தம் பிரகிருதிங்கிறது நித்தியமானது, பிரகிருதி நித்தியமானது, அதுக்கு அழிவு இல்லை. அதுலேருந்து வர்ற மீதி தத்துவங்கள் இருக்கு பாருங்கோ, மகத்து, அகங்காரம், தன்மாத்திரங்கள், பூதங்கள், இந்திரியங்கள், மனசு, இவைகளுக்கு தான் விகாரம். பிரகிருதி என்னென்ன அது நித்தியமா இருக்குது, இவைகளுக்கெல்லாம் பிரவாக நித்தியமாக தான் சொல்லணும், அது சுரூபமே ஆனாதுன்னு சொல்லணும். அதனால இந்த மாதிரி பரமாத்மாவே தன்னுடைய சுரூபத்தை எடுத்து விகாரத்தை அடைகிறான், அதனால அவனுக்கு தோஷம் வராது.
இப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிறான், அம்சம்ன்றதும் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த அம்சம் எப்படின்னா சுரூப விகாரம்ன்றான். இது சித்தாந்தி ஒத்துக்காத ஒரு அம்சம். இது சுரூபமே விகாரத்தை அடைகிறதுன்னு அவன் சொல்லணும். அப்படி சொன்னான்னாக்கா அது நமக்கு பலத்தை அடி வந்துடும். இது எப்படின்னாக்கா மிருது பக்ரம குரூரனிஷ்டாய். இந்த தேவியும் சொல்லிருக்காரு முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல இரண்டாம் பாதம் சொல்லிருக்காரு. மிருது பக்ரம குரூரனிஷ்டாய், முதல்ல மென்மையா பேசுவா, நாராயணனே தெய்வம் அப்படின்வா. இப்ப கூட நிறைய பேர் இருக்கா, ஆனா என்ன சொல்லுவா, நாராயணனே தெய்வம், பரதேவதான் நாராயணன் தான், நாராயண சுமமாக யாருமே கிடையாது அப்படின்லாம் சொல்லிண்டே வந்து பெருமாள் எப்பேற்பட்டவனுடைய வாசல்யம் என்ன, காரணியம் என்ன, சுவாமித்துவம் பரத்துவம் எல்லாம் சொல்லுவா. சொல்லி முட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுவா, அத்வைத நிர்வாணத்துலவே முட்டுடுவாவா. அப்படிப்பட்டவா தான் கேட்காதீங்கன்ற பேசுகிறேன். அவள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா, அவள்லாம் நம்ம சித்தாந்தத்துக்கு விரோதியானவாள். அவள்லாம் விரோதிகள், ஏன்னா நம்ம பக்கம் பேசிண்டே கடைசியில் நம்ம புத்திய மழுங்கடிச்சு மழுங்கடிச்சு அவளுடைய கொள்கையை நம்ம வேலை தள்ளிடுவா. அது ரொம்ப தவறு. எனக்கு வந்து நீங்கள்லாம் எங்கிட்ட கேட்கவே நான் விஞ்ஞாபிச்சுக்கிறேன். சில பேர்லாம் வந்து நாம சங்கீர்த்தனமே ஒரு சுத்தியும் சொல்லிட்டு போறா, அதுல மயங்கி போய் நம்ம சிவகிருஷ்ணுவாலும் அவ சொல்ற பிரகாரமே போறா. எங்கிட்ட ஒருத்தர் சொல்ற பாஷ்யகாரன், பாஷ்யகாரன் மோட்ச உபாயத்தை எளிதாக்கினார், சுலபமாக்கிட்டார். சுவாமி தேசிகனும் அதை ரொம்ப கடினமாக்கிட்டார், கடினமாக்கிட்டார். ஸ்ரீமத் ரசத்ரேசாரத்துல தேசியன் உதாரிக்கிறார், முதலே ஆண்டான ஒளி செய்த பாசுரம்னுட்டு, ஒரு சிம்மமானது ஒரு மலையிலிருந்து மற்றொரு மலைக்குத்தாவும் பொழுது அதோடு சேர்ந்த ஜந்துக்களும் மலையை தாண்டினார்போடே எம்பெருமானார் சம்சார லங்கனம் பண்ணிய போது அவரோடு சேர்ந்தவர்களும் சம்சார லங்கனம் பண்ணிற்றாயிற்றாம் என்று முதலே ஆண்டான் ஒளி செய்த பாசுரம்னு சாய்க்கிறார். ஒரு சிங்கம் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவறது, அந்த சிம்மத்துல எத்தனையோ குருவிகிரி ஒட்டின் இருக்கலாம், அல்லது கிருமிகள் இருக்கலாம், மிருகங்கள் இருக்கலாம். தாவர சமீதம் சிம்மோன்றது எப்பேற்பட்டது, மிருகராஜன். அது தன்னுடைய பலமா ரொம்ப பலத்தான மிருகம், அதனால அனாயாசமா தாண்டது. அந்த சமயத்துல அதோடு சேர்ந்தாலும் அனாயாசமா தாண்டிடுச்சு. அந்த மாதிரி எம்பெருமானார் சரணாகதி பண்ணி அவர் மோட்சத்தை அடைஞ்சார். அந்த சமயத்துல அவரோட சேர்ந்தவாள்லாம் தாண்டிவிட்டா, சம்சார லங்கனம் பண்ணிட்டா, இதை பிடிச்சுட்டாவா. இதை வேடிக்கை என்னென்ன, அவா கிரந்தங்கள்லயே அது மாதிரி இல்லை. தேசியம் விசாரிச்சிருக்க இதை ஒரு வாட்டி நான் சொல்லி இங்கே தென்னாச்சார சம்பிரதாய ஆச்சாரியத்தில் இருந்த ஆச்சாரிய புருஷன் பண்டிதர் நான் ரொம்ப பிரயோஜனம் கட்டலாம். எப்போ போனாலும் நான் அவர் வயசானவர், என்னோட 40 வயசு பெரியவர். நம்ம சேவை சொன்ன போகிறோம் அரியே அப்படின்னு சேவிச்சிருவார். இங்கே பிரிவாய் தானே சொல்லி கொடுத்தாங்க பரமாவதிகள், பரமாவதிய எதுவாக இதேதான் இருப்பார். அவா சம்பிரதாயம் வேற, ஆனால் அவளுடைய மனையெல்லாம் நம்ம கத்துக்கணும். அந்த சுவாமி இப்ப சொன்னாராம், இங்க நம்ம கிரந்தங்கள்ல இல்ல, சுவாமி தேசிகன் அதை சாய்ச்சிருக்கேராம், கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்க. அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயம் இது சாய்ச்சிருக்காரு. நான் தேசிகன் ஒண்டி சொல்லையான்னா மாமதியின் சிங்களம் சேதனா சேதனா அப்பகம் சுயங்கரிய உபகரணம் வரத ஸ்ரீகுரு சுவயன்ற. ஆனால் இது வந்து ஒரேடியா அந்த மாதிரி எல்லாரும் நினைக்கிற மொழியோ, நான் எனக்கு பண்ணச்சு என்னுடைய என்ன சேர்ந்த வாழை சேதனாசேனும் நான் நினைக்கணும். அதனால இவன் வந்து சொன்னோம் தேசியன் ரொம்ப கடினமாக்கிட்டாரு உபாயத்தை. தேசியன் என்ன கடினமாக்கினதோ தெரியல, அவன் அது மாதிரி சொன்னாங்க தேசியன் அப்படி இல்லாம. அதனால இத மாதிரி விபரீதமெல்லாம் புத்தியை கலப்பி விட்டுட்டாவா. அந்த மாதிரி கலப்பி விட்டதுனால இது பரியந்தம் நான் அத மாதிரி உபன்யாசம் பண்றவாகிட்டயோ அவ தத்துவங்கள் கிட்டயோ நான் போக மாட்டேன், கேட்கவே மாட்டேன். எனக்கு வேண்டாம், என்ன நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க. அதுக்கோசரம் அவ சொல்றது அனைத்தையும் சரின்னு எடுத்துக்க வேண்டாம். யாரா இருந்தாலும் சரி, நம்ம தேசிகனுக்கு விரோதமாக, எம்பெருமானாருக்கு விரோதமாக, ஆளவந்தாருக்கு விரோதமாக, நாதனுக்கு விரோதமாக, ஆழ்வார் ஸ்ரீசூத்தில் விரோதமாக யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க
கூடாது, கேட்க வேண்டாம். அதனால இதான் மிருதுப கிரம பூர்வ நிஷ்டான்றது. ஆரம்ப மென்மையை ஆரம்பிக்க வேண்டியது. நாம நாம சங்கீர்த்தனம் இல்லையான்னா எவ்வளவு இடத்துல சொல்லிருக்கோம். நம்ம சொல்றேன், மார்கடா வந்தன் நருவி வடதருவேங்கிற தந்தை பேர்பட சொல்லி பிதற்றி பித்தரன்றே பிறர் கூறேங்கிற ஆழ்வார் தேசியன் ரமாதை தரங்க பூ ரமணகிருஷ்ண விஷ்ணுவாரே திருக்கிரம ஜனார்தன திரிகுணாதன் ஆராயணா இதே விஷபதானிய படதி நாமதேயானதே அத்தேமாஷிதா நரகபாத பீதி குதா அப்படிங்கிற ரொம்ப அழகா இருக்கு ஸ்லோகங்கள்லாம். ஆனால் நமக்கு நாம சங்கீர்த்தனம் இல்லையண்ணா, வாயினால் பாடி பேரு சொல்லி எத்தனை நம்ம பார்த்துருக்க திருப்பாவையில எத்தனை இருக்கு. கேதவனை பாடும் நீ கேட்டே கிடத்தியோங்கிறாவும் அவனுடைய கீர்த்தனைகளை பாடுங்கோ நாமங்களை பாடுங்கோ எல்லாம் சொல்றோம். நாமும் எல்லாம் நமக்கு உண்டு, ஆனால் அது ஒண்டியே போராது. நாளைய பக்தி அப்படின்னு சொல்றோம், அதுல எல்லாம் சேர்ந்து வரணும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லணும். இதான் இந்த மாதிரி நம்ம போகணும். இதுதான் தேசிகம் சாய்க்கிறது. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க எல்லாம் ஸ்ரீமதான சேர்த்துக்கீங்கோ சாத்தியோபாய சோதனாரியார் சேரிங்கோ. அதுல சுவாமி எவ்வளவு அழகா எழுதுற எல்லாம் நாம சங்கீர்த்தனம் எல்லாம் இருக்கு. சில பேர் சொல்றா பாருங்கோ, ஒரு திவ்ய கஷேத்திரத்துல இருந்தாலே நமக்கு மோட்சம் கிடைச்சிடும், அங்கதான் ஜாகிரதையா இருக்கணும்ன்ற சுவாமி. திவ்ய கஷேத்திரத்துல இருந்தாதான் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா எப்பேற்பட்ட கஷேத்திரம் எப்பேற்பட்ட பாகவதால் இருக்கா, அந்த இடத்துல நாம அநியாயம் பண்ணினோம்னாக்கா அவளுடைய அதிருப்தி சாபம் கிடைக்கும். அதனால பெருமாளுடைய சாபமும் கிடைக்கும், நமக்கு நிகரம் வந்துடும். இந்த மாதிரிலாம் நிறைய சாய்க்கிறார் சுவாமி. அதனால நமக்கு நவசங்கீர்த்தனம் உண்டு, அது பரம்பரையா தான் நமக்கு உபயோகமா இருப்பதா அப்படின்லாம் சாச்சிருக்கார். அதை விட்டுட்டு வெறும் நாமசங்கீர்த்தனம் போறோம், நாராயணனே தெய்வம் ஆரம்பிச்சு நாமசங்கீர்த்தனம் முடிச்சுட்டு கதையோ அத்வைத்திர உத்தரம் முடிக்கிறாருனாக்கா அப்படிப்பட்டதெல்லாம் மிருது உபக்கிரமம், குரூர நிஷ்டாய் மென்மையை ஆரம்பிச்சு குரூரமா வேண்டாம் முடிப்பா. அப்படிப்பட்டவாளை நாம எல்லாம் ஏத்துக்க வேண்டாம். அந்த மாதிரி இங்கேயும் பெருமாள் அம்சம் பெருமாளுக்கு அம்சம் தான் சேதனம். ஆனா எப்பேற்பட்ட அம்சம் தெரியுமா, சுரூபத்துல அம்சம்ன்றான். சுரூபத்துல அம்சம், சுரூபத்துல இருந்த ஒரு அளவு பிரிச்சு அது விகாரத்தை அடையிறது அப்படின்னு அவன் சொல்றான். அது அப்படின்னு சொல்றான் அப்படின்னு அவள்லாம் சொல்ல புறப்பட்டு சொல்றான். அந்த சுரூபத்தினுடைய அம்சம் இங்க வேண்டாம். என்ன விசிஷ்ட அம்சம் அப்படின்னு நாம சொல்ல போறோம். அதனால இந்த சுரூபத்திலேயே அப்படின்னா என்ன அர்த்தம், பரமாத்ம சுரூபத்திலேயே அச்சேதன அம்சமும் இருக்கு, சேதன அம்சமும் இருக்கு. இதெல்லாம் யார் கேட்பான், பாஸ்கரன் கேட்பான், பாஸ்கராச்சாரியர், பாஸ்கர வேதாந்தி இந்த மாதிரி கேட்டாக்கா அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். நீங்க பாருங்க, அவளும் அப்படியே ஒரு பிரிவுதான். இது வந்து அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் சொல்ல போற ரெண்டு ஸ்லோகம் இந்த அதிகரணத்துல இரண்டாவது ஸ்லோகத்தை அதெல்லாம் சொல்லிட்டு போறாரு சுவாமி. ஆகவே இது வந்து பாஸ்கரர் இது மாதிரி பாஸ்கர வேதாந்தி வேதாரங்கவாதி அவன்லாம் இதை மாதிரி கல்லு கேட்டாக்கா அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிக்கணுமே, அதுக்கோசரம் இந்த அதிகரணம். அதனால இப்ப என்னாச்சு, பூர்வபக்ஷி அம்சம்ன்றத ஒத்துக்கிறான், அம்சங்கிறத ஒத்துக்கிறான். அந்த அம்சம் எப்படிப்பட்ட அம்சம்னாக்கா பெருமாளுடைய சுரூபத்திலே ஒரு அம்சம் அது, அந்த சுரூப விகாரமே அவனுக்கு வராது. இப்ப சுரூப விகாரம் நமக்கு கிடையாது, நிஷ்கலம் நிச்சயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு சொல்லிருக்கோம். நிஷ்கலம் சுரூபத்துல அவயவம் கிடையாது, விபு விபுவான ஒரு பதார்த்தத்துல போய் பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய தோஷம் அது. அதனால அந்த தோஷம் வரக்கூடாது, சித்தாந்தத்துல அந்த தோஷம் நமக்கு அறியக்கூடாது. அதுக்கோசரம் இங்க என்ன சாய்க்கிற, இந்த மாதிரி ஒரு பூர்வபக்ஷி பண்ணினான்னாக்கா அதை ஒத்துக்க மாட்டேன்றார் சுதகார, அந்த மாதிரி ஒத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு தோஷங்கள் வந்துடும், பிரதானமா ரெண்டு தோஷங்கள் வந்துடும். என்ன தோஷம் அப்படின்னா மௌட்டியம் வந்துடும், மௌட்டியம் வந்துடும். அதாவது துக்கம் வந்துடுறது ஒரு இது, ரெண்டு விதமான அனர்த்தம் நமக்கு வருமா, ரெண்டு விதமான
அனர்த்தம் வந்துடும். இது என்ன அனர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து எப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம், ஞானீக ஸ்வரூபம், ஆனந்தீக ஸ்வரூபம், பரமாத்மா எப்படியோ அப்படியே ஜீவனும் கூட நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவன், ஞானத்தை உடையவன், ஞானீக ஸ்வரூபம். அந்த ஞானத்தை அனுபவிங்கோ, ஆத்ம ஆனந்தத்தை அனுபவிங்கோ, எத்தனையோ பேர் சொல்லிருக்கோம் ஆனந்தத்தை அனுபவிங்கோ. எப்படி அனுபவிக்கிறது? தனியா உட்காருங்கோ, தனியா உட்காந்துக்கோங்கோ, இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க பக்கம் கொண்டு வாங்கோ. நீங்க காத்தால ஆரம்பிச்சு, நீ காத்தால ஆரம்பிச்சீங்க, நீங்க காரியம் பண்றதுக்கு இழந்துட்டீங்கோ, இழந்து காத்தாலேருந்து நீங்க பண்ணதை உண்டி நினைச்சுட்டு வாங்கோ. ராத்திரி முடி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை முடிச்சு பாருங்கோ, காத்தால நான் என்ன ஆரம்பிச்சேன், இன்னைக்கு ராத்திரி என்ன முடிச்சேன், அதுல எத்தனை நல்லது பண்ணேன், எத்தனை கெட்டது பண்ணேன், நல்லது பண்ணதெல்லாம் யாராரு பண்றேன், கெடுதல் பண்ணதெல்லாம் யாராரு பண்றேன், இதோட பலாபலங்கள் என்ன, இதெல்லாம் நம்மளுடைய செயல்களை உண்டிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த சிந்தனையை நீங்க நினைச்சு பாருங்க. இது வந்து 2 வருஷம் முன்னாடி நான் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பேன். அப்ப வந்து ஆண்டவர் நட்சத்திரம் எல்லாம் உண்டு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஒரு தனியா போய் படுத்துடுவேன், ஒரு ஈஸ்டர் இல்லை, யோகெல்லாம் கூட பேச மாட்டேன், நான் பாடு தனியா படுத்து இருப்பேன். அப்ப இந்த சிந்தனைகள் எல்லாம் வரும். இந்த மாதிரி அந்த மாதிரி நினைச்சு பாருங்க. அப்ப நினைக்கச்ச உங்களுடைய ஆத்ம குணம் என்ன, நம்ம இப்படி இப்படி பண்றோம், இப்படி 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 பண்ணக்கூடாது, இப்படி இப்படி பண்ணிருக்க வேண்டாம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். இத தெரியற சமயத்துல உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி வந்திருக்க வேண்டியவா, ஏன் இப்படி பண்ணினோம். அதே மாதிரி ஒரு நல்லது பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ பசி கேட்கிறான், அவனுக்கு வயிறு நிறைய ஆகாரம் போட்டீங்கோ, அவன் திருப்தியா சாப்பிட்டுட்டு நீ க்ஷேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னாக்கா, அதை நினைச்சு நம்ம ஆனந்தப்பட்டு இருப்போம், பரமானந்தப்படும் மனசு. அவனுக்கு நல்லது பண்ணணும்னாக்கா அவ்வளவு திருப்திப்படும். ஒரு கண் தெரியாத நடந்து போறான், அவன் கையை பிடிச்சி ஆச்சுன்னு கொஞ்சம் தூரம் கொண்டு ஊட்டி வரும். அதை மாதிரி நினைச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய செயல்களை வச்சு பார்க்க சேவை. நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தா அதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கறது, கெட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாக்கா நமக்கு மனசுல கஷ்டத்தை கொடுக்கறது. அதை மீறி இந்த சிந்தனையை கொண்டு வாங்கோ, கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிங்கோ, நாளைக்கு நீங்க பண்ண கெட்டதெல்லாம் விட்டு விடாவே, முழுக்க விட முடியாது, கொஞ்சம் 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 குறைக்கவே, கொஞ்சம் கொஞ்சம் குறைப்போம். அந்த இடத்துல துச்சமா சொல்றோம், குழந்தைய துச்சமா சொல்றான், கொஞ்சம் அணைஞ்சு பாருங்க, சின்ன குழந்தை 4 வயசு 5 வயசு குழந்தை, அதை போய் அதை படுத்துறதுன்னு அடிக்க போறோம். அப்ப நம்ம மூஞ்ச எவ்வளவு கோரமா வச்சுன்னு அடிக்க போறோம். நரசிம்ம அவதாரம் மாதிரி இருந்தாருன்னு போய் இங்க போயிட்டு இருந்தாங்க, அந்த குழந்தை எப்படி பயப்படும், அப்பான்னாலே இப்படிதான் இவ்வளோ கூரமா மூஞ்சி வச்சுக்கிறாரு, குழந்தைக்கு பயம் வரக்கூடாது, குழந்தைக்கு பயம் வரக்கூடாது, நம்ம அப்பா நல்லது பண்ணுவேன்னு தோணணும். அந்த மாதிரி சிந்தனை வருது இல்லையா. இதெல்லாம் ஒவ்வொரு படி, இதெல்லாம் போய் ஆத்ம குணத்தை அனுபவிங்கோ, அப்புறம் ஆத்மஸ்வரூபத்துக்கு வாங்கும். இப்போ எதுக்கு இதை சொல்ல வரோம், நம்முடைய சுரூபமே அப்படி இருக்கு. அப்படி இருக்கச்ச நம்ம சுரூபம் அப்படிப்பட்டது, அதுல போய் அச்சேதன தர்மத்தை அவனா சேர்ப்பானா தோணும். சே, நம்ம ஆனந்தம் எப்படிப்பட்டது, நம்ம ஞானம் எப்படிப்பட்டது, நம்ம சுரூபம் சுகம் இதெல்லாம் எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இத போய் ஒரு அச்சேதன வசதா நான் மாறணும்னாக்க எப்படி இருக்கும், அது எவ்வளவு சிந்தனை விபரீதமா இருக்கும் நமக்கு. அந்த சிந்தனை வரக்கூடாது இல்லையா. இதுதான் பெரிய முதல் அர்த்தம், இதுதான் துக்க ஜனனமே. ஒரு உடம்பா மாறினாக்கா, ஒரு அச்சேதனமா நம்ம மாறணும்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அடிபடும், கஷ்டப்படும். மனுஷகர் உதாரிக்கிறார் கீதா பாஷத்துல, ரொம்ப அழகாக இருக்கிறார். ஜடபரத உபாக்கியான உங்களுக்குலாம் தெரியும், ராஜா அடிக்கிறான், ஆதிபரதர் அப்படின்னு வா, ஜடபரதர் அடிக்கிறான் ராஜா. அடிக்கிற சமயத்துல ராஜா இவர் சொல்ற வந்து, மகாராஜனே நீ என்ன எங்க அடிச்ச, என்ன ஒன்னாலும் அடிக்க முடியாது, என் உடம்பு அடிச்சுட்டு என்ன போய் சிஷித்து தான் நினைச்சுக்கிறீங்க நீ அப்படிங்கிறார்.
மகாயோகி அவர் போய் பல்லக்கு தூக்குறார். அந்த சமயத்துல மேலே குதிச்சுட்டான், எப்பேர்வட யோகி வந்து அவர்கிட்ட அபிச்சாரப்பட்டுமேனு சேவிக்கிறான். அதுக்கப்புறம் உபதேசம் வாங்கிக்கிறான்னு விஷ்ணுபுராணம் கதை போடுது. அதனால மகாயோகி ஆகிறார். அவர் சொல்ற உடம்ப உடம்புக்கு தான் இந்த அடி கஷ்டம், அதெல்லாம் நமக்கல்ல, ஆத்மஸ்வரூபத்துக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால யாராவது ஒருத்தன் போய் நம்ம மாதிரி கஷ்டம் வரக்கூடிய நம்ம ஆத்மஸ்வரூபம்லாம் கஷ்டம் வரக்கூடிய அசேதனமா மாறணும்னு நினைப்பானா? இதுவே ஒரு அனர்த்தம். இது துக்க ஜனனமா இருக்கக்கூடிய ஒரு அனர்த்தம். இன்னொன்னு என்னக்கா, நிரதிசயமான ஆனந்தத்தை அனுபவிக்க, எல்லையற்ற ஆனந்தம், அதை அனுபவிக்க வேண்டிய உடம்புல இந்த ஆத்மஸ்வரூபத்துல போய் ஒரு மௌடியம், மௌடிகமா மூடம், மௌடி மௌடிகமான ஒரு புத்தி, மூடத்தனமான ஒரு புத்தி, ஒரு அச்சேதனமா மாறுதுன்றது எவனாவது பண்ணுவானா? அது என்ன, எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அச்சேதனத்தை காட்டிலும் லட்சணமானவன், சேதனத்தை காட்டிலும் லட்சணமானவன். அதனால இவனுக்கு துக்க ஜனனமே இல்லை, துக்க ஜனனமே அவனுக்கு கிடையாது. அதனால நிரதிசயமான ஆனந்த சுரூபம்தான் இருக்கு. நமக்கே அப்படிதானே, நமக்கே அப்படிதானே, நமக்கே ஆத்மஸ்வரூபம் நிரதிசயமான ஆனந்தத்து. அது ஆத்மஸ்வரூபத்துக்கு துக்கம் கிடையாது, அச்சேதனத்துக்கு தான் துக்கம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. அப்படி இருந்து சர்வேஸ்வரனுக்கு, அவனுக்கு போய் இது மாதிரி வருமா? இது மாதிரி வரவே வராது. அதனால இந்த மாதிரி தனக்கே அனர்த்தம் பண்ணிக்கிறது ஆயிடும். யாருமே தனக்கு அனர்த்தம் பண்ணிக்க மாட்டோம். ஆத்ம துரோகம் அமர்யாதம் அப்படிங்கிற தேசிகன் உதாரிக்கிறார் சாஸ்திரிய நியமன அறியாத அங்கேயா இல்ல, இது சுனிஷ்ட விஞ்ஞான அறியாதம். ஆமா, சுனிஷ்ட விஞ்ஞான அறியாத அங்க சாய்க்கிச்சு இந்த வார்த்தையை சொல்றேன். ஆத்ம துரோகம், ஆத்மாவுக்கு துரோகம் பண்ணிக்கிறான், தனக்கு போய் அனர்த்தம் பண்ணிக்கிறானே. எவனுமே தனக்கு அனந்தம் அளிக்கவே மாட்டான். இங்க பெருமாளும் சர்வஜன், சர்வசக்தன், அவன் போய் தனக்கு தானே அனந்தம் அளிப்பானா? அங்க எது சொல்றோம் இல்லையாது, முத்திரசைய சொல்லச்ச ச ஏகாக்கி நரமேத அப்படின்னு வாக்கியம், ஏக சுவாதன புஞ்சியதன் தர்மசாஸ்திரம். நன்னா இருக்கிற வஸ்துவ தாமத்திரம் சாப்பிடக்கூடாது, தாமண்டி அனுபவிக்க கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். கூடார வெள்ளம், பார்சோறு, ஆடை விழிச்சு அதன் முன்னே பார்சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார், மூட நெய் பெய்து அப்படியே க்ஷீராணம் பண்ணணுமா, அதை நெய் அப்படியே கொட்டணுமா, நெய் அப்படியே மூடிடணுமா, க்ஷீராணத்தை அதை முழங்கை வழிவார், முழங்கை அப்படியே வழியணுமா, அவ்வளவு பண்ணிட்டு கூடாரை வெள்ளம், கூடாரை வெள்ளத்துக்கு கூடாரை வெள்ளம்னு பேர், கூடாரை வள்ளி கூடாரை வள்ளின்னு எழுதுறா இல்லாம், கூடாரை வெள்ளம் அந்த பாசுரம் சொல்லிச்சு க்ஷீராணம் பண்றது சக்கரமுகல் பண்ணிடுறா போட்டோம். அதை பண்ணினோம்னாக்கா நாலு பேர் கொடுத்துட்டு தான் எல்லாரும் சாப்பிடணும். நித்தியபடியே அப்படிதான் பண்ணணும்னு தர்மசாஸ்திரம். ஆன்மீகத்துல திருக்குழந்தை சாய்க்கிறார், எல்லாருக்கும் அதுதான் சொல்றது, அது எல்லாருக்கும் அதுதான். என்ன அப்படின்னாக்கா, ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு வைசுதேவம் பண்ணிட்டு பிரமாதீர்த்தன்ட்டு ரெண்டு நாளைக்கே காத்துட்டு இருக்கணுமா, யாரா அஜினி வருவாளா, அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகணும். வெறும் நாள்லயே அப்படின்னாக்கா இந்த மாதிரி விசேட தினங்கள்ல சுவாதுவா நல்ல வஸ்து ஒண்ணு பண்ணினோம்னாக்கா இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அந்த மாதிரி இங்க வந்து இது என்னது, ஆத்ம அனுபவம், பரமாத்மா அனுபவம். பெருமாளுக்கு தன்னுடைய கல்யாண குணங்களை தாவண்டி அனுபவிக்கிறது பிடிக்காதான், பரமபதத்துல அவன் சேர்ந்திருக்கு அனுபவிக்கிறது பிடிக்காதான். நம்ம சொல்ற குழாங்கோல் பேரரக்கன் குளங்கிய முடிந்தவனை, குழாங்கோல் தென்குருகு சிறகோவன் தெரிந்துரைத்த குழாங்கோல் ஆயிரத்துள் இவை பத்தும் உடன்பாடி குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுவினே, சேர்ந்து சேர்ந்து ஆடுங்கோ, ஸ்ரீ விஷ்ணுமான அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து எம்பெருமான பத்தி பாடுங்கோ, ஆடுங்கோ, கீர்த்தனைகளை கேளுங்கோ,
பக்தி பண்ணுங்கோ, அவனுடைய அனுகிரகத்தை நல்லா வாங்கிக்கோங்கோ. ஏன்னா அவனுக்கு அதான் பிடிக்குமா, நிறைய பேர் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறான். அவன் ஸ்ரீரங்க பெருமாள் சேவிச்சு வாழ்ந்தான் தெரியும், வேற எந்த ஊரையும் நான் சேவிச்சது இல்லை. அது மாதிரி பெருமாள் தேவிகள் இருக்கட்டும், உள்ள போ உள்ள நாலு பேர் நின்று இருப்பாங்க, அர்ச்சகர் பரிசாரர்கள் வேலைக்காரெல்லாம் நின்று இருப்பா, உள்ள இருக்கிறவா கூப்பிடுவா, வெளில இருக்கிறவா நம்ம பியூல போச்சு வாங்கோ 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 அப்படின்வா, வெளியில இருக்கிறவா இருக்கா பாருங்கோ அவன் கூப்பிடுவா, சேச்சாச்சா வாங்கோ வாங்கோ வாங்கோன்பா, போங்கோன்னு சொல்லவே மாட்டான். மலையில ஜெருகண்டி ஜெருகண்டின்றா பாருங்கோ, அந்த மாதிரி சொல்ல மாட்டான். இங்க போனா ஸ்ரீரங்கத்துல உள்ள இருக்கிறவன் வெளில இருக்கிறவாள வாங்கோ வாங்கோன்றுவா, உள்ள இருக்கிறவாள் வெளில இருக்கிறவன் வாங்கோ வாங்கோன்றுவா, வாங்கோ வாங்கணும் பெருமாளும் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுவே. இந்த பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சன்னதியை நம்ம சேவிச்சிருக்கோம், பக்கத்துல வடபெருங்கோயிலுடையா, இந்த வடபெருங்கோயிலுடைய சன்னதிக்கு போனோம்னா போறோம். அந்த பெருமாள் சுதைதான பெருமாள், கொஞ்சம் படிக்கட்டு ஏறி போய் மலையில சேவிக்கணும். அங்க சுதைதமா அந்த பெருமாள் என்ன திருநாள் தெரியுமோ, அழைத்துக்கும் பெருமாள் அழைத்துக்கும் பெருமாளாம், வாங்கோ உங்களை நான் வாழ வைக்கிறேன், உங்களெல்லாம் சந்தோஷமா இருக்க வைக்கிறேன். என்ன அழகான பேர், ஒவ்வொரு பெருமாளுக்கும் தமிழ்ல என்ன அழகான பேர் பார்க்கும், அழைத்து வாழ வைக்கும் பெருமாள். எப்படி நமக்கு சம்ஸ்கிருதம் பெரிய வசந்த பாஷையோ அந்த மாதிரி இந்த தமிழ் இருக்கு மதுரமான பாஷை, என்ன அழகான பேர், அழைத்து வாழ வைக்கும் பெருமானது பேர். பெருமாள் அப்படி வர வைக்கிறான், வா என்னோட இரு நன்னா உன்ன வர வைக்கிறேன், உனக்கு நல்லது பண்றேன் அப்படிங்கிறான். அதனால பெருமாளுக்கு ஏகாக்கிங்கிற அமையத்தை அவன் தன் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான், எல்லாரையும் கூட்டு அனுபவிங்கோ அனுபவிங்கோங்கிறான். பிரம்மனாவை பஸ்தி தேசிங்கிறது சேர்ந்தான பிரம்மோனு இவனும் அனுபவிக்கிறான், பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான், பிரம்மத்தினுடைய கல்யாண குணத்தையும் அனுபவிக்கிறானோ. அப்படி ஒரு திருக்கல்யாண குணம், அப்படிப்பட்ட அனுபவம் உனக்கு. அப்படி போய் தன் சுரூபத்துல போய் ஒரு அம்சத்தை எடுத்து விகாரத்தை அடைஞ்சு அச்சேதனமா மாறணும்னு சொன்னா ஒரு அனந்தத்தை உற்பத்தி பண்ணிப்பானா. அதனால ஜீவன் ஜீவனும் அம்சம், அச்சேதனமும் அம்சம், ரெண்டுமே விசிஷ்ட அம்சமா இருக்கும், விசேஷனம் தான். அதாவது சுரூபம்சம் கிடையாது, சுரூபைக்கியம் கிடையாது, சுரூபைக்கியத்தை சொல்லக்கூடாது. அது பாஸ்கரனோ அல்லது யாதவ பிரகாசரோ அல்லது சங்கராச்சாரியரோ யார் சொன்னாலும் தவறு தவறுதான். இப்ப மூணு பேர் தான் கிரணனம் பண்ணுவாய்வா, சுத்தாத்வைதம் அதெல்லாம் வல்லவா செல்லாம் நம்ம கண்டு கூட பாக்குறதில்ல. இப்ப மூணு பேரை கிரணனம் பண்ணிட்டாக்கா எல்லாமே அடிபட்டு போயிடும். அதனால பேதாபேதவாதியோ அல்லது இந்த சத்பிரம்மவாதியோ யாதவ பிரகாஷர் அல்லது அஜான பிராந்த அத்வைதவாதி இருக்கானே அத்வைதி, இவாளோ யார் இந்த மாதிரி சொன்னாலும் ஏற்றுக்க கூடாது. சுரூபைக்கும் இல்லை, அம்சாதிகரணத்துல ஜீவன் பரமாத்மாவுக்கு அம்சம்னு சாதிச்சார், ஆனால் தோஷம் எல்லாம் வராதுன்னு சொல்லிவிட்டார். இங்க அச்சேதனமானது அம்சமா இருக்கு பரமாத்மாவுக்கு, அப்படி இருந்தாலும் அவனுக்கு தோஷமே வராது. அதனால சுரூபேட்சியம் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். இப்ப பாருங்கோ, விஸ்வசிரஷ்ட ஸ்வதுக்க பிரதனமிகன சுவாம்சதோசித் பகலத்தௌ மிருத்தத் காரியாதிகஞ்ச ஸ்வரசமிக பகூதாகிருதம் சப்பிரதிஜம் தஸ்மாத் அவ்யாகிருதாதிஹி விஹரண நியதா விக்ரியைவேதி சென்ன பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய எம்பெருமான் பிரஜனனம் இகன இக இந்த சிருஷ்டியில ஸ்வ அம்சத தன்னுடைய அம்சம் சுரூபம்சம் சுரூபத்திலே ஒரு ஏகதேசம் அதை எடுத்துட்டு அசித்வ கிளத்தவு அசேதனத்தை
சிருஷ்டிக்கிற சமயத்தில் அச்சேதனமாகவே மாற செய்யணும், அர்த்தம் தானே அச்சேதனமா மாறுறான் பரமாத்மா. அப்படின்னாக்க பிரஜனன, தனக்கு துக்கம் தனக்கு தோஷம் அதை சிருஷ்டிக்கிறதுன்றது இல்லை, இங்க இல்லை, இங்க இல்ல. ஏன் இல்லைன்னா நீயே சொல்லிட்டியே சுகாத்தகம், லோகத்துல எதுவுமே துக்கமும் கிடையாது சுகமும் கிடையாது. வஸ்துவுக்கு வஸ்துதான், இது பேர் நம்ம பேர் வச்சிருக்கோம், நம்ம பேர் வச்சிருக்கோம். வஸ்துன்றது அது அச்சேதனம் அச்சேதனம் தான், அதுக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. நம்மளுடைய கர்மசத்தினால அதெல்லாம் வருது. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு அதுக்கு ஒண்ணுமே இல்லாததுனால எம்பெருமானுக்கு எந்த சம்பந்தம் இல்லையே, அவனுதான் கர்ம விஷயத்தும் இல்லையே, அதனால அவனுக்கு இதெல்லாம் வராது. அது மட்டுமா மிருத்த காரியாதிக்கம் ஏற்கனவே அங்க வந்து சொல்றது அது யதா சௌமிய அந்த மிருத்பிண்ட சொல்றது ஏற்கனவே ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் நன்மயம் விஜாதம் சியாம். ஒரு மிருத்பிண்டத்தை பார்த்துட்டான்னாக்கா அந்த மண்ணால ஆனதெல்லாம் எல்லாம் மண்ணுதானே, பானையாகட்டும் செட்டி ஆகட்டும் அல்லது அகலாகட்டும் எதுவாகட்டும் எல்லாம் மண்மயம், எல்லாம் மண்ணா மாறெடுத்து அது தெரியுறதே நமக்கு. அதனால ஏகே நமக்கு எல்லாம் மண்ண. இப்ப இங்க பாருங்கோ உதாரணம் என்னது, மண்ணும் மண்ணா மாறிச்சு, மண்ணுதான் அதோட விகாரம் தான் பானையோ செட்டியோ அல்ல சாலோ இல்ல அகலோ, அப்படிதான் அது. அந்த மாதிரிதான் பரம உதாரணம் சொல்றது, அது ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் பிரதிக்கும் இருக்குது. ஸ்வரதம் இந்த மாதிரி சொன்னாதான் இந்த ஜீவன் இந்த பரமாத்மாவானவன் தன்னுடைய சுரூபத்திலிருந்து ஒரு ஏகதேவத்தை எடுத்துட்டு அச்சேதனமா மாறுகிறான் அப்படின்னு சொன்னாதான் மிருத்த காரியாதிகம். அது உதாரணம், பல உதாரணங்கள், மண்ணு தங்கம் அயஸ்பிண்டம் அதாவது இரும்பு கட்டி இந்த மூணாக உதாரணம் இருக்கு. அது உதாரிக்கப்பட்டது அது சுரதமா இருக்கும். சப்பிரதிஜம் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் பிரதிஜம், அந்த பிரதிஜையோட கூடது இங்க இருக்கு, பிரதிஜையோட கூடது இங்க இருக்குது, அது அதை ஏத்துக்கணும். அவ்யாகிருதாதிகி, அதனால இந்த அவ்யாகிருதம், அவ்யாகிருதம் என்ன அர்த்தம், அந்த இது இருக்கு பாருங்க பிரகிருதின்னு சொல்றமே, பிரகிருதின்றது அது, அந்த பிரகிருதியானது இந்த மாதிரி மாறுறது. அவ்யாகிருதாதிகி விகலனியதா விக்ரியைவ, அவ்யாகிருதம் முதலானவைகள்லாம் இருக்குது அச்சேதனம், அவைகள்லாம் விகலனியதா இவனுடைய விகலனம் விகாரம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால் வருது என்று கொஞ்சம் அது விக்ரியா, அவனுடைய சுரூப விகாரமே, அது விகாரமே, விகாரமாவே இருக்கிறதுனால ஜீவன் காணும் துக்க உற்பத்தி வரும், அச்சேதனத்துல துக்க உற்பத்தி வரலையே. அதனால தன்னுடைய அம்சத்தை கொண்டே அச்சேதனமா பண்ணாலும் இவன் விகரிக்கிறான், விகாரம் பண்ணுகிறான் அப்படின்னு இங்க தத்துவார்த்தம். விக்ரியைவ, இது வந்து விகாரத்தை அடைகிறான்றது இது சே அப்படின்னு சொன்னாக்கா என்ன அது தவறு. சுவாம்சே மௌட்டியம் விதன்மன், தன்னுடைய அம்சத்துல போய் மௌடிகமாக இவன் வந்து பண்றான் விதன்மன் அடைஞ்சி பகவான் விகரதி எம்பெருமான விகாரம் பண்றான். என்ன பண்றான் அப்படின்னாக்கா தான் தனக்கு தானே துக்கத்தை வேணா திட்டிச்சுப்பானான். நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் வெயிச்சா வெயிரம் பாருப்பா, என்ன பாரு ஒரு திரணத்தை மாதிரி பார்க்கலாம், லோஷ்ட மாதிரி பார்க்கலாம் அப்படின்றான். திரணம் மாதிரி என்ன பார்க்கலாம், என்ன அர்த்தம், ஒரு அச்சேதனங்கிறது ரொம்ப நீச்சமானது, அந்த மாதிரி என்ன பார்க்கறானே ஒருத்தன் வெயிறோம், ரொம்ப துச்சமா என்ன பார்க்கறான் அப்படின்னு நம்ம வெயிறோம். அந்த மாதிரி ரசான என்ன அர்த்தம், அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, பார்த்தோம்னாக்க நமக்கு எவ்வளவு மனது கஷ்டப்படும், மனது ரொம்ப கஷ்டப்படும் அது. அந்த மாதிரி தனக்கு தானே தன் தானே சுரூபத்தனுடைய ஏகதேசத்தை கொண்டு ஒரு அச்சேதனமா மாறுறான் அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு அவனுக்கு துக்கஜனகமா இருக்கும், இது ஒரு அனர்த்தம். அதே மாதிரி
நிரதிசயமான சுகத்தோட கூடின எம்பெருமான் அவன் போய் தன் சுரூபத்துல போய் விகாரத்தை வச்சுக்கிறான்னு சொன்னாக்கா பொதுவா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க விகாரம்னாலே அது நமக்கு அனர்த்தம் தான் நமக்கு அனர்த்தம் தான் ஒரு விஷயம் பாருங்க ஒருத்தர் வர ஒருத்தர் வந்தாருனாக்கா அவருக்கு பிடிச்ச அம்சத்து காரியத்தை நம்ம பண்ணிட்டோம் பண்ணிருக்கோம்னா நாம என்ன பண்ணுவோம் சந்தோஷப்படுவோம் ஒருத்தர் எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டாருன்னு நான் சந்தோஷப்படுறேன் அந்த சமயத்தில் மூஞ்சில பிரகாசம் வருது மூஞ்சில பிரகாசம் வருது ஆனந்தமா சிரிக்கணும் ரொம்ப சந்தோஷம்ப்பா குதூகலத்தோட பேசணும் உற்சாகத்தோட அப்ப அது விசாரம் யாரும் சொல்றதில்லை விசாரம் யாருமே சொல்றதில்லை அதே நமக்கு பிடிக்காத பண்ணிட்டோம்னாக்கா யாரா பண்ணினாக்கா நம்ம மூஞ்சி அஷ்ட கோணலாயிடும் எள்ளும் கொள்ளும் வடிக்கும் அவ்வளவு கோபம் வரும் கஷ்டம் வரும் மூஞ்சி எல்லாம் தெரியும் இப்படி விகாரமா எடுத்து அவன் மூஞ்சி அப்படிங்கிறோம் இந்த விசாரம்ன்றது யாருக்குமே துக்கம் எனக்கு ஆனந்தாத்மகமா இருக்கக்கூடிய பிரம்மம் தன்னை வந்து விகாரத்துக்கு உட்படுத்தோ அப்படின்னு சொன்னா எவ்வளவு விபரீதம் எவ்வளவு விபரீதம் அதை போய் ஒத்துக்கலாமா அதை போய் சொல்லலாமா அது சொல்லக்கூடாது இதான் மௌண்டியம் ரெண்டு விதமான அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மௌடிகம் மௌடிக புத்தி அதான் மூடத்தனமான புத்தி அது தனக்கு அனர்த்தத்தை அழைச்சிக்கிறது இது ஒரு அனர்த்தம் இரண்டாவது அனர்த்தம் தன்னை போய் நித்திய ஆனந்த சுரூபியான பரமாத்மா தனக்கு போய் இதை மாதிரி பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட தோஷம் அந்த தோஷத்தை சொல்லக்கூடாது அதை மாதிரி சொல்லவே கூடாது இதுவே பெருமாள்கிட்ட அபச்சாரப்பட்டுண்டா மாதிரி ஆகுது அதனால சுரூப ஐக்கியன்றது வராது எப்படி ஜீவனுடைய இதெல்லாம் பரமாத்மாவுக்கு வராதோ அத மாதிரி அச்சேதன சுரூப விகாரம் பரமாத்மாவுக்கு வரவே வராது அதனால சுரூப ஐக்கியம் அங்க வராதுன்னு சொன்னோம் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சுரூப ஐக்கியம் வராது ஏற்கனவே அம்சாதிகரணத்தை சொல்லிட்டோம் ரெண்டாவது மூணாம் போதும் ஏழாவதிகரணத்துல அதே மாதிரி இங்க இந்த அச்சேதனத்துக்கும் பரமாத்மாவுக்கும் ஐக்கியம் வராது சுரூப ஐக்கியம் வரவே வராது வராததுனால இது எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல வராது அதனால அம்சத்தம் உண்டு அது சுரூபிக்கும் இல்லை அது விசிஷ்டைக்கும் விசேன விசேஷி பாவம் சரீராத்ம பாவம் அம்சாம்சி பாவம் இப்படி வச்சுக்கணும் அதனால நம்மளுடைய சித்தாந்தத்தை அச்சேதன விஷயத்திலே இங்க சாய்க்கிறார் அங்க சொன்னது சேதனாம்சம் இங்க சொல்றது அச்சேதனாம்சம் அதனால இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இது அப்படின்னு சாய்க்கிறார் இப்போ ஸ்லோகத்தை செய்யலாம் கவிதாத்யகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.